தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஆல் ஒன் சேனல், மற்றும் நான் உங்கள் வேல் விஷால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆல் இன் ஒன் சேனல்ல தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 4.4 ஜாமெண்ட்ரி சம்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து இப்போ வந்து நியூ சிலபஸ் புக்ல இருந்தா நம்ம சம்ஸ் எடுத்து பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா புரியற தமிழ்ல தான் பார்க்க போறோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து போடலாம். வாங்க சம் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு எக்ஸசைஸ் 4.4 தான். வாங்க இதில் தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். 4.1 வாங்க பார்க்கலாம். இதோட கொஷினை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஷின் என்னன்னு பார்ப்போம். இது என்னென்னா எக்ஸாம்பிள் 4.31. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து தான் சம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். Draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from its center. Draw the two tangents PA and PB to the circle and measure their length. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 6 cm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் இங்கே ரேடியஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேடியஸை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை வந்து ஒரு சர்க்கிளாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 8 cm ஆவேனா அதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ 8 cm ஆவே பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் டேஞ்சண்ட்டோட பிஏ அண்ட் பிபின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதோடய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த சம்மில் வந்து 2 tangent தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வாங்க இதோட சொல்யூஷனை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சம் பார்த்துருப்போம், கொஷின் என்னென்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கிவன் பார்ப்போம். கிவனில் டயாமீட்டர் தான் சம்மில் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து நம்ம சம்மில் வந்து ரேடியஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ டயாமீட்டரை நம்ம வந்து 2 டிவைட் பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். நம்ம இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ 6 வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணும்போது இந்த 2 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக சென்டிமீட்டர் அதை மென்ஷன் பண்ணும். ஸோ மீட்டர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 8 cm கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ரைட் பண்ணணும். அதோட நேம்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க, ஏபி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு வந்து ஓபின்னு மெஷர் பண்ணிங்க. சென்டராக இருக்கனால ஓக்கு வந்து ஓன்னு வச்சுக்கிறோம், ஒரிஜினுக்கு ஓன்னு வச்சுக்கிறோம் சென்டராக இருக்கனால. அடுத்தது மெஷர்மெண்ட் 3 cm 8 cm அது ரேடியஸ். அட் த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஏற்கனவே கிவன் எழுதியாச்சு, அடுத்தது வந்து ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இங்கே ஸ்கெட்சில் வந்து ட்ரா பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு டார்க்காக வீடியோவில் தெரியணும்னு தான் ட்ரா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து பென்சிலால் மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். ஆனால் அதுதான் கம்பல்சரி, ஏன்னா வந்து உங்களால் நடுவில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா பென்சில்னா ஈஸியாக ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரா பண்ணலாம். ஸோ பென்சில் இஸ் மஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நான் 3 cm ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா 3 cm ரேடியஸ் நம்ம கிவனில் பார்த்துருப்போம். ஸோ ரேடியஸ் 3 cm 3 cm மெஷர் பண்ணி கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். 3 cm இருக்குது, மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நான் காம்பஸை கொஞ்சம் சென்டராக லைட்டாக ஓரமாக வச்சுட்டு நான் வந்து 3 cm சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள், காம்பஸ் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு சர்க்கிள் வரும். ஸோ நீங்கள் ஒரு சர்க்கிள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது மேலேயே அதிகமாக ஓவர் ரைட் ஓவர் ட்ரா பண்ணாதீங்க, உங்களுக்கு அது வந்து இதுவாக இருக்கும், பார்க்க அன்ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லைட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. ஜாமெண்ட்ரி பொறுத்தவரை நம்மளுக்கு லைட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு சென்டராக வந்து அந்த மார்க்கிங் இருந்திருக்கும், அந்த இம்ப்ரெஷன் காம்பஸ் வச்சு ட்ரா பண்ண அந்த இம்ப்ரெஷன். ஸோ அந்த சென்டரை வந்து உங்கள் பென்சிலில் வந்து ஒரு டாட் மாரி வச்சுருக்கேன், சென்டர் இம்ப்ரெஷனில் காம்பஸோட இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த காம்பஸோட இம்ப்ரெஷனில் ஒரு டாட் மாரி வச்சுருங்க, நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இம்ப்ரெஷனில் நான் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க 8 சென்டிமீட்டர். ஸோ அந்த சென்டர் அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம 8 சென்டிமீட்டர் கரெக்டாக டிஸ்டன்ஸ் வரைய போகிறோம். உங்கள் ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்களா ஸ்கேலை, ஸ்கேலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக 0 கிட்டேருந்து 8 சென்டிமீட்டர் கரெக்டாக இப்போ 8 சென்டிமீட்டர் இருக்குது, ட்ரா பண்ணிவிடுங்க. நான் ட்ரா பண்ணுற பாருங்கள் லைனை. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் லைன் மேலேயே, கண்டிப்பாக மறுபடியும் இது பண்ண. உங்களுக்கு ஜாமெண்ட்ரிங்கிறது லைட்டாக இருக்கும். ஸோ மார்க் மெஷர்மெண்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த கார்னருக்கு ஓனும், இந்த சைடுக்கு வந்து பீனும் கொடுத்துட்டேன். சென்டராக இருக்கனால ஓன் வச்சுருக்கேன் ஒரிஜின். அதுக்கப்புறம் 8 சென்டிமீட்டருங்கிற அந்த மெஷர்மெண்ட்டையும் மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டருங்கிறது அங்கே வந்து ரேடியஸ், உங்களுக்கு வேணும்னா அங்கே போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம்னா அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சென்டர் கிடைக்கணும். ஸோ நீங்கள் சென்டர் கிடைக்கணும்னா மோர் தென் ஆஃப்க்கு ஒரு வந்து மேலேயும் கீழே வந்து ஆர்க் போடணும். 8 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். 4 சென்டிமீட்டர்னு நடுவில் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஆனால் அக்யூரஸிக்கு இந்தமாரி மோர் தென் ஆஃப் எடுத்து ரெண்டு சைடும் ஆர்க் போடணும். ஸோ ஆர்க் போடும்போது ஒரு எக்ஸ் மார்க் மாரி ரெண்டு சைடு வரும். கரெக்டாக வந்து ஒரு சைடு போட்டோன்னே அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து சைமன்டேனியஸில் போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் உங்களுக்கு ஆர்க் கட் பண்ண பிறகு ஒரு எக்ஸ் மாரி ஒரு சிம்பிள் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு சைடும். ஸோ நடுவில் அந்த எக்ஸ் மாரி இருக்க சிம்பிளுக்கு சென்டராக வந்து ஒரு லைன் போட்டு ரெண்டு எக்ஸையும் வந்து இன்டர்செக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சென்டர் கிடச்சிச்சு, கரெக்டாக 4 சென்டிமீட்டர் கிடைக்குது பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள், கரெக்டாக 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆர்க் போட்டது கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஏதாவது ஒரு சைடு வந்து ஓ சைடோ இல்லைன்னா பி சைடோ வச்சு, அதாவது 4 சென்டிமீட்டர் உங்களுக்கு வேணும், அந்த 4 சென்டிமீட்டர் வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணுங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும், அப்படியே எல்லா கார்னரும் உங்களுக்கு டச் ஆகணும். மெயினாக வந்து ஓவும் பியும் வந்து உங்களுக்கு வந்து டச் ஆகணும். மிச்சம் ரெண்டு சைடும் வந்து ஒரு அந்த லைனில் வந்து ஓவராலாக டச் ஆனால் பரவாயில்ல, ஆனால் மெயினாக வந்து ஓ சைடும் பி சைடும் கார்னர் டச் ஆகிடும், டச் ஆகணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கார்னர் ஓபி வந்து சர்க்கிள் டச் ஆகிடுச்சு. மிச்சம் ரெண்டு லைன்லேயும் வந்து ஓவராலாக டச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேஞ்சன்ட் ட்ரா போகிறோம். நீங்கள் பீலேருந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த சைடு இருக்கிற அந்த சின்ன சர்க்கிளில் டச் ஆகிற மாதிரி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். கரெக்டாக அந்த சர்க்கிளை லைட்டாக டச் ஆகி போகணும். இப்போ நான் கரெக்டாக பீயோட அந்த கார்னரில் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்டாக அந்த சர்க்கிளில் டச் பண்ணி கிராஸ் பண்ணி போயிருக்கு. கரெக்டாக இந்த சைடு வந்து இன்னொரு டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ணிடுவோம். கரெக்டாக வந்து ரெண்டு சர்க்கிளும் மீட் ஆகிற இடத்துல வந்து அந்த டேஞ்சென்ட்டோட லைன் டச் ஆகி கிராஸ் ஆகணும். ஸோ ரெண்டு சைடும் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணி வச்சுப்போம். நம்ம இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்கேல் எடுத்துங்க, ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து சர்க்கிள் அந்த ரெண்டு சர்க்கிளும் மீட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு சைடு வைக்கிங்க, இன்னொரு சைடு வந்து வைங்க. ஸோ ரெண்டு சைடும் வந்து பி வரணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வெளில போகிறேன்னு இருக்குது. ஸோ எங்களுக்கு 7.4 சென்டிமீட்டர் இருக்குது. ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட் தான் வரணும். ஒரு சைடு 7.4னா இன்னொரு சைடும் 7.4 தான் வரணும். ஸோ எனக்கு இன்னொரு சைடும் வந்து கரெக்டாக வந்து 7.4 சென்டிமீட்டர் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், அந்த சர்க்கிள்லேருந்து மீட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம் வந்து ரெண்டு சைடும் வந்தால் கரெக்டுன்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு சைடு தப்பாக வந்ததுன்னா சம் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 3 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னா, அந்த இடத்துல வந்து கிரீன் கலரில் மார்க் பண்ணிங்க என்னென்னா, வந்து இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ரெண்டு சைடும் வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் உங்களுக்கு கரெக்டாக சர்க்கிள் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் டாட்டட் லைன் மூலிமா இது வந்து அந்த லைன் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ரேடியஸ் காட்டுறதுனால அது வந்து டாட்டட் லைனாக போட்டுக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக ஓரமாக போட்டுங்க. நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி ரெண்டு சர்க்கிள் உள்ளே இருக்க அந்த ரெண்டு சர்க்கிளும் வந்து டச் ஆகிற மாதிரி கார்னர் போட்டுங்க. இதுமாதிரி தள்ளி போடக்கூடாது, அதுமாரி இந்தமாரி வெளியிலையும் தள்ளி போடக்கூடாது. ஸோ போட்ட பிறகு ரெண்டு சைடும் உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் வருதுன்னு பார்த்துங்க. ஸோ எனக்கு ரெண்டு சைடுமே வந்து 3 சென்டிமீட்டர் தான் வருது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சர்க்கிள் ரேடியஸ் எடுத்து 3 சென்டிமீட்டர் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் சம் கரெக்டு தான். ஸோ நம்ம 3 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணியாச்சு கரெக்டாக அந்த லைன், டாட்டட் லைனு. இது உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான், சர்க்கிளோட ரேடியஸ் பார்க்கறதுக்கு தான். ஸோ நம்ம இப்போ இந்த சம் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த 7.4 சென்டிமீட்டருங்கிறது வந்து நம்ம
மெஷர் பண்ணி போட்டிருந்தாலும் அதை வந்து மெத்தடாக சம்மாக போட்டு காட்டும் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ வாங்க வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு நேம் கொடுத்துடணும். இந்த இடத்துல ரெண்டு இடத்துல கொடுக்கல பாருங்க, மேலே வந்து ஏ, அதுக்கப்புறம் கீழே வந்து பி. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பிஏ பிபி இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இதோட ஃபார்ம்ல என்னென்னா பித்தாகரஸ் தீரம் ஏ ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் பிசி ஸ்கொயர். அந்த ஃபார்ம்ல பித்தாகரஸ் தீரத்தை தான் இப்போ பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அது அதுபடி வந்து ஏதாவது ஒரு டேஞ்சன்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி ஆன்சர் கிடைச்சாலே போதும், கரெக்டு தான். ஸோ பிஏன்னு நான் எடுத்திருக்கேன், பிஏ எடுத்துருக்கேன் பாருங்கள், பிபி எடுத்துக்கலாம் இல்லை பிஏ எடுத்துக்கலாம், எந்த சைடு எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ பிஏ ஈக்குவல் டு எயிட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர், ரெண்டுத்தையும் இந்த எயிட் ஸ்கொயருங்கிறத ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 64 மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையும் 64 மைனஸ் 9 ரூட் 55, நம்மளுக்கு இன்னும் ஆன்சர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரூட்லேருந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ வேற ஏதாவது ஸ்கொயர் நம்பராக இருந்தால் நீங்கள் ரூட் மூலயமா ஈஸியாக இது பண்ணிடலாம். இது வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸோ நம்ம இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட் மூலயமா சால்வ் பண்ணுறோம். 55 போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒரு ஒரு நம்பராக பார்க்கணும். 2 2 சார் 4 4 4 சார் 16, அப்படி ஒரு ஒரு நம்பராக சொல்லி பார்க்கும்போது 7 7 சார் 49, 8 8 சார் 64. ஸோ 55 தாண்டி போகுது, எக்ஸீட் ஆகுது. ஸோ 7 7 சார் 49ங்கிற அந்த நம்பரை 55க்குள்ளே இருக்குது, அதனால் அந்த நம்பரை நம்ம இப்போ போட்டுக்கிறோம். சைடில் 7 பண்ணிங்கன்னா மேலேயும் 7 பண்ணணும், அதோட டிவிசரியும் பண்ணணும், டிவிசரியும் மேலே போடணும். ஸோ 7 7 சார் 49 55 மைனஸ் 49 போட்டால் உங்களுக்கு வந்து 6 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 6ங்கிறது எழுதிக்கலாம். ஸோ 6 போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறனால நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாதனால மேலே பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் மேலே பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா எத்தனை 0 வேணால் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம 7 வந்து 2 ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 7 × 7 × 2 பண்ணால் 14. ஸோ 14 1 சார் 14, 14 2 சார் 28, 14 3 சார் 32. ஸோ 14 4 சார் 56, 14 5 சார் 70. ஓ 14 5 சார் போகும்போது 60 எக்ஸீட் ஆகுது. ஸோ 14 4 சார் போட்டுக்கிறோம். ஸோ 14 4 சார் போடும்போது 56 வருது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 14 4 சார்லேயே நம்ம இப்போ ஸோ 56னால 14 4 சார் கொடுக்குறேன். மேலே 4 கீழே வந்து 56 கொடுக்குறேன். 60 மைனஸ் 56 4. ஸோ இதுமாரி தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஒரு நம்பர் கிடச்சாலே போதும். நீங்கள் இன்னும் வேணும்னாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பண்ணிகிட்டே இருந்தால் இதே சம நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அடுத்த ரிப்பீட்டட் நம்பர் வரவரும் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கனால டெசிமலுக்கு அடுத்து ஒரு நம்பர் கிடச்சோன்னே அதையும் ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஸோ பிஏஎஸ் ஈக்குவல் டு 7.4 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு சம்லேயும் வந்து 7.4 தான் இருக்குது. டேஞ்சண்டோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. சென்டிமீட்டருங்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் போடணும், அதெல்லாம் வந்து ஒரு யூனிட் தான். ஸோ அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு 0.5 மார்க் குறையும் எக்ஸாமில். கண்டிப்பாக சென்டிமீட்டர் மீட்டர்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ சம்மில் வந்து நம்மளுக்கு பிஏ கண்டுபிடிச்சதுனால பிபியோட மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டு தான். ஸோ இந்த சம் வந்து நம்ம ஜாமெண்ட்ரி ஃபுல்லாக இது பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம் நம்ம இப்போ சால்வ் பண்ணுறதுனால இதோட கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நீங்கள் இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஒரு மெத்தட் ஒரு ஒரு ஸ்டெப் போட்டிங்களோ அதையே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் ஓனாக எழுதலாம். ஓனாக எழுதுறதுக்கு மார்க் கொஞ்சம் உங்களுக்கு தருவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1 மார்க் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சம்க்கு எழுதணும். நாங்கள் போடல, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னால. ஸோ நீங்கள் இப்போ போட்ட ஸ்டெப் வந்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதிங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த இதை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சம்மாக எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் போட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த சம் புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த சம் இதே மாடலில் உள்ள சம்மில் வந்து இதே மேத்தமெட்டிக்ஸ் நியூ சிலபஸ் புக்லேருந்து இதே சம் எடுத்து போட்டிருக்கோம். அதாவது இதே சம்னா இதே மெத்தடு தான், ஆனால் வேறு கொஷின். ஸோ அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெலாம் அதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக வரலையோ கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் அதையும் வீடியோவாக எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஆல் இன் ஒன் சேனல் வேல் விஷால், நன்றி, வணக்கம்.